The Prime Minister, of course, who has a direct connection with God, speaks directly to God. No, 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 Gandhi is not dead. Gandhi is alive. Jai Samvidhan. Two people are selling India. Two people are buying India. This is the government of Modi. How many people are sitting with your son and grandson? Fortunately, I have to salute the Prime Minister. He is having no issues. And suddenly he took the constitution and kissed it almost. I was shocked. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாடாளுமன்றத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ விவாதங்களை பார்த்துருப்பீங்க, ஆனால் இப்போ நடந்திருக்கு பாருங்க. டு பி ஃப்ராங்க், இதுக்கு முன்னாடி இப்போ விவாதத்தை பார்த்துருக்கே மாட்டீங்க. நிகழ்ச்சிகளை போகலாம். நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தல், இதோட ரிசல்ட்டை பார்க்குறப்ப நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுது. நாடாளுமன்றம் இதுக்கப்புறம் அனல் பறக்க போகுது. இதுக்கு முன்னாடி ஆப்போசிட் பார்ட்டிஸில் இருக்கவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, எம்பிஸோட எண்ணிக்கை. ஆனால் இந்த முறை அதிகரிச்சிருக்கு, கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்திருக்காங்க. செமையாக போகும்னு எதிர்பார்த்தோட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கலைபுரன்றீங்க, அதுவும் சர்க்காசமாக. அந்த ஸ்டாண்டப் காமெடியன் ஷோலாம் பார்த்துருப்பீங்க பாருங்கள், அங்கே எந்த அளவுக்கு மக்கள் என்டர்டெயின் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு பெரிய பெரிய ஆட்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கலாய்ப்புன்றீங்க, பிரதமர் மோடியை உட்கார வச்சுக்கிட்டு அப்படி வார்த்தைகளால் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஆரம்பித்து நிறைய பேருங்க. ஆக்சுவலாக இந்த பேச்செலாம் கேட்டு முடித்த பிற்பாடு இந்த ஆளும் தரப்போட எம்பிஸ் இருக்காங்களே, அவங்களோட கூட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் கூட்டியிருக்காங்க. அங்கே ஒரு போயிட்டு அட்வைஸே பண்ணியிருக்காராம், நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் ராகுல் காந்தின்ற எம்பி மாதிரி மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு அவர் வரைக்கும் மனசு வந்து சொல்லியிருக்காராம். அப்போ உள்ளுக்குள்ளே எவ்வளோ கலைபுரங்கள் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அவங்களோட பொருள் எடுத்து அவங்களே போடணுன்ற மாதிரி தான் சிவபெருமான் இருக்கார்ல, அவரோட ஃபோட்டோவில் உள்ளே கொண்டு வந்து என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று ஒன்றா சொல்கிற மக்களே, குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அங்கே கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. ஒவ்வொரு எம்பிஸாக எழுந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பல விஷயங்களை சொன்னாங்க. இதில் ராகுல் காந்தி அவர்கள் இருக்காங்களே, அவர் அப்படி பேசலான்னு எழுந்துக்கிறாருங்க. வாய்ப்பு வழங்கினதுக்கு ஸ்பீக்கருக்கு நன்றி, அதை போல் ஒரு ரெண்டு மூணு வார்த்தை தான் சொல்லியிருப்பா அப்படி. அதுக்குள்ளவே ஆளும் தரப்பு எம்பிஸ்லாம் பாரத் மாதா கி ஜேனு ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ராகுல் காந்தி இப்படியே பார்த்துட்ருப்பார். ஆனால் அவர் தரப்பில் இருக்க இந்த INDIA எம்பிஸ் இருக்காங்களே, அவங்கள்லாம் எழுந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது தமிழில் இருந்து கூட சில வார்த்தைகள் பதிவாயிருக்கு, யோ உட்காரியா அப்படின்ற வார்த்தைகளையும் அங்கே இருக்க தமிழக எம்பிஸ் பயன்படுத்தியிருக்காங்க. ஆப்போசிட்ல இருந்து இது போல எழுந்தாங்களே அவங்கள நோக்கி. இது கூட பார்த்தீங்கன்னா மோடி மோடி மோடின்னு ஒரு பெரிய முழக்கத்தையும் ஆளும் தரப்பு எம்பிஸ்லாம் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை அப்படியே சைலண்ட்டாக பார்த்துட்டே இருந்தாருங்க ராகுல் காந்தி, எதுவுமே பேசலை. என்னன்னா எதுவுமே பேசாமல் இருக்கார் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் சர்க்காசமாக ஒரு விஷயத்தை பண்ணாருங்க. அவர் என்ன பண்ணார் நீங்களே பாருங்களேன். தேங்க் யூ ஹானரபிள் ஸ்பீக்கர் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சிவபெருமானோட புகைப்படத்தை ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே காமிச்சார். இந்த லோக்சபாக்குள்ள இந்த ஃபோட்டோ அவர் காண்பிச்சு சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கும் போது சபாநாயகர் குறுக்கிடுவார், எங்க என்ன படத்தெல்லாம் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்ட்டு. அந்த ஆளும் தரப்பு எம்பிஸும் பயங்கரமாக ஷவுட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ ராகுல் காந்தி எப்படி சொல்லுவார்னா, சிவபெருமானோட படத்தை காட்டக்கூடாதா, அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு பேசுவாருங்க. உடனே சபாநாயகர் என்ன சொல்லுவார், ஏங்க இவரோட படமே கிடையாது, பார்லிமெண்ட் செஷனுக்குள்ளே எந்த ஒரு ஃபோட்டோவும் காட்டக்கூடாதுங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் நாளைக்கு பின்ன பதவியெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்ருப்பீங்க எல்லாருமே, இது விதி தானே, எல்லாருக்கும் தெரியல அப்படின்னு அவர் சொல்லவே, அதுக்கப்புறம் ராகுல் அவர்கள் தொடர்ந்து பேச ஆரம்பிப்பார். என்னென்ன சொல்லுவார்னா, பிரதமர் மோடி கடவுளோடு நேரடி தொடர்பில் இருக்கவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். கடவுளோடு அவர் நேரடியாக பேசக்கூடியவர், மோடிஜி ஆத்மாவோடு பரமாத்மா பேசுது, என்ன பண்ணுறது, நாமெல்லாம் சாதாரண மனுஷ பாடிகளாக பிறந்துட்டோம், ஆனால் அவர் தெய்வ குழந்தை. காந்தியை எவ்வளோ அலட்சியப்படுத்துகிறாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம். மகாத்மா காந்தி சாகலை, அன்பே சிவம் அப்படின்ற இந்த உருவத்தில் அவர் உயிரோடு தான் இருக்காருன்னு ஒரு போட போட்டிருப்பார். பை ஷோயிங் அன் இமேஜ் ஆஃப் ஆர் ரெஃப்யூஜ். ஓகே,
सर शिवजी की फोटो नहीं दिखा सकते सर? एक मिनट माने सदस्य, सर शिवजी की फोटो मना है सर? एक मिनट सर मना है तो रख देता हूँ। नो, एक मिनट। नियम प्रक्रिया में कोई भी प्ले कार्ड, कोई भी चिन्ह को सदन में नहीं दिखाया जा सकता। आपने कहा नियम से? द प्राइम मिनिस्टर ऑफ कोर्स हु हैज ए डायरेक्ट कनेक्शन विद गॉड हैज ए डायरेक्ट स्पीक्स डायरेक्टली टू गॉड। यस, द परमात्मा स्पीक्स टू मोदी जी आत्मा डायरेक्टली। Unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non-biological being. And the Prime Minister says Gandhi is dead. And Gandhi was revived by a movie. I mean, can you understand the ignorance? That Gandhi is dead and a movie revived the father of the nation. Shame. No, Gandhi is not dead. Gandhi is alive. இதுக்கு அப்புறம் ராகுல் ஜி என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதானி அம்பானி இவங்களோட ₹400,000 crore கடனை பாஜக அரசு தள்ளுபடி பண்ணுது. இதுவே விவசாயிகள் என்ன பாவம் பண்ணாங்க, விவசாய கடன்களையும் இவங்க தள்ளுபடி பண்ணலாமே, ஏன் பண்ணல? எழுதி வச்சுக்கோங்க, குஜராத்லேயும் பாஜக தோற்கடிக்கப்படும். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாருங்க, இது டைரெக்டாக சபாநாயகரை விமர்சித்தே சொல்லியிருந்தார். ஒரு விஷயத்தை ரீகால் பண்ண, அப்படி இது போல் நீங்கள் சபாநாயகரை தேர்வு செய்யப்பட்டீங்க ஐயா, அப்போ வந்து நானும் உங்ககிட்ட கை கொடுத்தேன், பிரதமர் மோடி அவர்களும் வந்து கை கொடுத்தாரு, என்கிட்ட நீங்கள் ஷேக் ஹேண்ட் பண்ணுறப்ப மட்டும் நல்லா நிமிந்து நின்று கெத்தாக பண்ணீங்க, இதே மோடி அவர்கள் உங்ககிட்ட வந்து கை கொடுக்க வந்ததுமே அப்படி நீங்கள் ஒரு மாதிரி பம்மிட்டீங்க, அப்படி நீங்கள் குனிஞ்சபடியே அவருக்கு ஷேக் ஹேண்ட் பண்ணீங்க. ஆக்சுவலாக சபாநாயகர் அப்படின்றவர் அரசியல் சார்பில்லாமல் செயலாற்றணும், இதை எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எதிர்கட்சிகள் உங்களோட எதிரிகள் கிடையாது, உங்களோட வேலையை எளிதாக்குறதுக்கு தான் நாங்கள் இங்கே உட்காந்துட்ருக்கோம், எல்லாத்தையும் பேசி கலந்தாலோசிச்சு பண்ணலாமே, எதுக்கு ஒரு நிலைப்பாடு மட்டும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கையில் அமர்ந்தது தாங்க. இதுக்கு முன்னாடி மோடி மோடின்ற கோஷம் பெருசாக இருந்ததில் இந்த இடத்துல ராகுல் ராகுல் ராகுல்னு ஃபுல்லாக INDIA MPs பயங்கரமாக ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷவுட்டிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் மத்திய உள்துறை அமைச்சரோட அமித்ஷா இருக்கார்ல, அவர் வந்து அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டி சார்ந்து பேச ஆரம்பிச்சிருப்பார். ஆனால் அந்த ஷவுட்டிங் அவ்வளோ சீக்கிரம் நின்னபாடே தெரியல. We want to both work for this country. Work with the spirit of bravery. Work without violence. Work without hatred. Thank you. மாண்யவர் மாண்யவர் லோக்சபா அத்தியக்ஷ के निर्देश की पुस्तिका का 10वें संस्करण का 100 ஒரு சம்பவம் பார்த்துட்டோம். அடுத்தது இவர் நீலகிரி தொகுதி எம்பியான ஆர் ராசா அவர்கள். இவர் நிறைய விஷயங்கள் சர்க்காசமாக பேசினாருங்க. ஆர் ராசா அவர்களோட அப்கிரேடட் வெர்ஷன் 2.0 தான் இந்த வெர்ஷன் பார்க்க முடியுது. அப்படி பேசியிருக்காரு, மோடி தேர்தலுக்காக கிட்டத்தட்ட 8 times தமிழகத்துக்கு வந்தார் பரப்புரைன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பிரயோஜனம், ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0/0, எந்த தொகுதியிலும் ஜெயிக்கவே முடியல. இந்து விஷயத்தை கொண்டாட நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானும் ஒரு ஹிந்து தான் சொல்கிறாங்க, ஸோ ஹிந்து விஷயத்தை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஹிந்து விஷயம்ல இருக்க எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்கணும், அப்படி கிடைச்சா எல்லாம் கொண்டாடுவோம். இதில் மோடியை கடவுள் அப்படின்னு வேறு எல்லாம் சொல்கிறீங்க, இந்தியாவை 2 விற்கிறாங்க, அதை 2 வாங்குறாங்கன்னு இந்த விஷயத்தார் சொன்னார். I am proud to say that I came from a land which is known for Dravidian ideology. Eight times he came. But nothing. 0/0. Caste-based census. Since Rahulji vividly expressed all these things about the NEET, I want to come for the caste-based census. Sir, you are claiming Hinduism. Yes, we are all Hindus. The difference is which Hindus you are. I am a Hindu according to law and constitution. Since I am not a Mohammedan, since I am not a Christian, since I am not a Buddhist, since I am not a Parsi, I am a Hindu. The law says this is Hindu. If you are really having worry about the Hindus and integration of Hinduism, you must have caste-based census. Exactly. The reason is, I may be permitted to take 5 more because I want to celebrate our religion, provided it should give equal opportunity to everybody. Yes. That's all. We are not against God.
If you say love is the God, if you say fraternity is the God, if you say something, humanity is God, yes, we want to see. Even we are ready to accept Modi as a God-man, provided you should be having such a qualification. The problem is you are having no such qualification, we cannot believe it. Somebody mentioned the last session, two people are selling India. I do not want to mention the name. Two people are buying India. This is the government of Modi. Having said by Amitya said, these two lines, the silence which is being kept by the Modi government, even it cannot be matched to the graveyard. அப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக சில விஷயம் எடுக்கிறேன் ஆராசா பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த முகல் எம்பையரில் இருந்தாங்கள இந்தியாவை ஆண்டவங்களும் அவங்களும் தான் முகலாயர்கள் ஏலியன்கள் அப்படின்னா ஏலியனாக குழம்பிடாதீங்க. இந்த மண்ணோடு தொடர்பு இல்லாதவங்க வெளியிலேருந்து வந்து ஆட்சி பண்ணுறாங்களே அவங்கள்ட்ட முன்னாள் ஏலியன்ற வார்த்தையை பயன்படுத்தினார். முகலாயர்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏலியன்ஸ் அப்படின்னா அப்போ ஆரியர்களை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு, அவங்கக்கிட்டே கேட்குறாரு. இதை பற்றி அம்பேத்கர் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாருங்க. அந்த மனுஷன் வாரிசு அரசியல் செய்ய முடியாத மோடிக்கு சல்யூட்டுன்னு இந்த விஷயத்தையும் சொன்னார். எதுக்காக சொன்னார்ன்றது அந்த வீடியோ பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. Whereas Mughal Empress came, of course, Aryans also came here. That blood is mixed with theirs. If you are saying Mughal is a alien, then part of our society, Hindu society, Aryan also alien. That is why Ambedkar clearly said, if at all a person, if at all a race is entitled to claim this land, is only Dravidian, not Dravidian, Aryan. He claimed, what is happening in India? Corruption, nepotism, and appeasement. Corruption, nepotism, appeasement. Nepotism, I think that Mawa listed out. How many people are sitting with your son and grandson? I do not know how many people are going to occupy. Fortunately, I have to salute the Prime Minister. He is having no issues. No issues. அப்படியே போற போக்குல ராகுல் காந்தி அவர்கள் பேரை ஆர் ஆசா அவர்கள் எடுத்தாப்படி உடனே ஆளும் தரப்பு எம்பிஸ் இருக்காங்களே கூச்சல ஹெவியாக இந்த வாட்டி முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல இவரும் பயங்கரமா ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. கத்த இந்த சென்ஸ் டென்ஷன் ஆகி கத்துறது இல்லை, இருங்க என்ன பேச விடுங்கன்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் பயங்கரமா ஷவுட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சில வார்த்தைகளை சொன்னாரு, யாரா இருந்தாலும் உண்மை உண்மைதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. I made an application. When I was in, wait. Sir, whoever be the truth is truth. Not Rahul Gandhi. No, it is, sir, it is. No, it is. Wait. Sir, wait. Sir, sorry, sir. The number that has been coined by 1,76,000 is not the product of Rahul. It's the product of Vinod Rai. Now your pet baby. Yeah. Occupying the constitutional post. Mr. Raja. Occupying the constitutional post. Mr. Raja. How dare. இதுக்கப்புறம் அதானி ஒரு ஃப்ராடுன்னு ஹிண்டன்பர்க்ல சொல்லிட்டாங்க. ஆனால் நீங்கள் அவரை பல நாடுகளுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. இதை பற்றி நாங்கள் எத்தனை முறை கேள்வியெல்லாம் கேட்டோம், கருப்பு சட்டெல்லாம் உடுத்திலாம் வந்திருந்தோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிக்க பிரதமருக்கு முதுகெலும்பு இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய வார்த்தைகளையும் உள்ளே பயன்படுத்தியிருந்தார். மோடியை குற்றம் சாட்டி பிபிசி கிளிப்பிங்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் ஊழலை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதானி, யூ டுக் அதானி வேரியஸ் கண்ட்ரீஸ். Hindenburg report says he is a fraud. Yes. When we are wearing the black shirts for 15 days, yeah. We want reply from the Prime Minister. This Prime Minister is having no spine to reply to us. What does it mean? Yes. Are you not accepting the corruption? Yes. Again BBC gave you clippings accusing the directly Modi that the genocide was done by you. Yes. You stopped it. You blocked the YouTube. You are not able to give any reply to the Parliament. You are not able to see the people. You are not having courage to meet the Parliament. Either it is corruption or other charges. இதுக்கு அப்புறம் சர்க்காசமா ஒன்று பண்ணார் பாருங்க. ஆக்சுவலா இவரோட பிஹேவியர் இப்படியா அப்படி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முத்தம் கொடுக்கறத செஞ்சு காமிச்சாருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றா அப்படி ராசா அவர்கள், பிரதமரா மோடி அவர்கள் ஆன பிற்பாடு ஜெயிஸ்டர் ஓகேவா, அப்போ அவர் திடீர்னு பழைய நாடாளுமன்றத்துக்கு போனார். போனவர் அங்கிருந்த அரசியலமைப்பு புத்தகம் இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து முத்தம் கொடுத்தாருன்னு அதை ஒரு செஞ்சு காமிச்சார். இந்த அரசியலமைப்பு மீது நம்பிக்கையே இல்லாதவங்க ஏன் இப்படிலாம் பண்ணணும், இது எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னு அவர் சொல்றாரு. அங்க பிரைம் மினிஸ்டர் சர்ப்ரைஸ், ஹி வென்ட் டு, வென் ஹி வாஸ் செலக்டட் தி பிரைம் மினிஸ்டர், ஹி வென்ட் டு பார்லிமெண்ட், ஓல்ட் பார்லிமெண்ட் ஹவுஸ், அண்ட் சடன்லி ஹி டுக் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கிஸ்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட். ஐ வாஸ் ஷாக்ட். யூ வாண்டட் டு அப்டேட் தி கான்ஸ்டிடியூஷன்,
You are having no faith under the constitution. Sir, super. And you wanted to change the constitution. ரெண்டு சம்பவங்களை பார்த்துட்டோம். அடுத்து மூணாவதா மகுவா மொய்த்ரா, மேற்கு வங்கத்தோட கிருஷ்ணா நகர் இருக்கல, அதோட எம்பி. இவங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி பலமுறை தலைப்புச் செய்திகளே பார்த்துருப்பீங்க. இவங்களுக்கு எதிராக ஆளும் அரசு என்னென்ன பண்ணாங்க, இவங்க எம்பியாக இருக்க லாயக்கே இல்லைன்ற அளவுலாம் விஷயம் பெருசாக போச்சு. ஆனால் தேர்தலில் ஜெயிச்சு கேவா ஜெயிச்சு ஜெயிச்சு உள்ளே வந்திருக்காங்க. அப்போ இவட மகுவா மொய்த்ரா என்னென்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க, மணிப்பூர் அப்படின்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் ஏன் பயன்படுத்தவே மாட்டீங்க? பரப்புரை பண்ணுறப்ப கூட எம்ல ஆரம்பிக்கிற பல வார்த்தைகளை பயன்படுத்தினீங்க. அதாவது முசல்மான்ற மாதிரிலாம் வந்துச்சு, அந்த வார்த்தைகளாக வருது. ஆனால் மணிப்பூரை எம்ல தான் ஆரம்பிக்குது, அதை பற்றி ஒரு வார்த்தை கூட யாருமே பேசவே இல்லையேங்க. மணிப்பூர் போய் பாருங்கள், சாலையில் ஓடுற ரத்தம் இருக்குல்ல, அது உங்கள் கண்களுக்கு தெரியணும். கொந்தளிச்சே பேசினாங்க. Now, I have one question. Why is the word Manipur nowhere in the speech? Why do we refer to the generic Northeast? The, during the Lok Sabha campaign, the BJP, the ruling party, the Honorable Prime Minister mentioned many words beginning with the letter M. Musalman, Mullah, Madrasa, Mughal, Mutton, Machli, Mujra, Mangal Sutra, but not once did they mention Manipur. Yeah. We don't need to act east. The government says we want to act east. We don't need you to act east. Look east, walk east, and most important, embrace east. I stand here for my brothers and sisters of Manipur, and I quote the revolutionary poet Pablo Neruda. One morning the bonfires leapt out of the earth. One morning the bonfires leapt out of the earth, devouring human beings. And from then on the fire, from then on blood. Come, see the blood on the streets. Come, see the blood in the streets. Please go to Manipur, see the blood in the streets. இந்த மூன்று பேருக்கு அடுத்தபடியா தமிழில் கொஞ்சம் சாலிடாக பேசினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை தொகுதி எம்பியான சு வெங்கடேசன் அவர்கள். இவர் என்னென்ன சொன்னார், தெய்வ குழந்தை அப்படின்ற டேர்மில் பிரதமர் மோடியை பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பித்தார். கோயில்களை வாக்குச்சாவடி வாசல்களாக பாஜக பார்க்குதுன்னு ஒரு அழுத்தம் திருத்தமான குற்றச்சாட்டு முன் வச்சார். மகாத்மா காந்தி, அம்பேத்கர் இவங்களோட சிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கிட்டீங்க, பின்னாடி போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் அதெல்லாம் இங்கே உள்ளே வந்திருக்கு அப்படின்ட்டு சில விஷயங்களை சொன்னாருங்க. ஸோ அவர் என்னென்ன மேலதிகமாக சொன்னார்னு அந்த அதெல்லாம் அது என்னன்றதை இப்போ முழுசாக பாருங்கள். உங்களது கார்ப்பரேட் நண்பர்கள் கட்டமைத்த எக்ஸிட் போல் கற்பனைகளை தகர்த்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், தெய்வ குழந்தை சொன்ன பல கதைகளை மக்கள் பொய்யென நிரூபித்திருக்கிறார்கள். இவ்வளவு நல்ல ஒரு தீர்ப்பை 18வது நாடாளுமன்றத்தில் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதைவிட முக்கியம், உங்கள் கைகளில் பெரும்பான்மையை கொடுத்தால் எங்கள் கைகளில் வாக்களிக்கும் உரிமை கூட இருக்காது என்ற அச்சத்தை இந்திய மக்கள் வெளிப்படுத்தியிருப்பதுதான் இந்த தேர்தலினுடைய தீர்ப்பு. நண்பர்களே, 17வது நாடாளுமன்றத்தினுடைய கடைசி நாளில் பிரதமர் இந்த அவையிலே பேசிய பேச்சை நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். அவர் பேசினார், பிரதமர் அவர்கள், தேர்தலுக்கு பிறகு இந்த அவையில் எதிர்க்கட்சிகளுக்கு இடமில்லை, பார்வையாளர் மாடத்தில்தான் எதிர்க்கட்சிக்கு இடம் என்று பிரதமர் பேசினார். ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரின் உரையை 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்க வைத்திருக்கிற பெருமையை இந்திய வாக்காளர்கள் நிலைநிறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எந்த விவசாயிகளினுடைய டிராக்டர்கள் டெல்லிக்குள் வரக்கூடாது என்று இந்த அரசு உத்தரவு போட்டதோ, இன்றைக்கு அதே விவசாய போராட்டத்தின் தலைவர் எங்கள் அன்பு தோழர் அமராராம் டிராக்டரிலே உள்ளே வந்து பதவி பிரமாணத்தை எடுத்திருக்கிறார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். பிரதமரினுடைய அந்த பேச்சு முழுக்க முழுக்க அயோத்தியை பற்றி இருந்தது. ஆனால் இன்றைக்கு குடியரசுத் தலைவருடைய உரையில் அயோத்தி என்ற சொல்லே இல்லை. உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் அயோத்தியையும் கைவிடுவீர்கள், ஆண்டவனையும் கைவிடுவீர்கள் என்பதுதான் நீங்கள் இன்றைக்கு குடியரசுத் தலைவர் உரையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லியுள்ள தீர்ப்பு. இன்றைக்குத்தான் அயோத்தியை பேச வேண்டும். ஒரு பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ராம்தேவ் பிரசாத் என்ற நாடாளுமன்ற உறுப்பினரை, அவதேவ் பிரசாத் என்ற நாடாளுமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். எவ்வளவு அழகான ஒரு ஜனநாயகத்தின் தீர்ப்பு. கோவில்களை வாக்குச்சாவடியின் வாசலாக பாஜக பார்க்கிறது.
கோவில்கள் வாக்குச்சாவடியின் வாசல் அல்ல, அது ஆன்மீகத்தின் உறைவிடம் என்பதை உங்களுக்கு அறைந்து சொல்லி இருக்கிறார்கள் அயோத்தி மக்கள். அது மட்டுமல்ல நண்பர்களே, நீங்கள் அயோத்தியை, அயோத்தியினுடைய ராமர் உங்களை கைவிட்டார், வாரணாசியிலே காசி விஸ்வநாதர் முதல் மூன்று சுற்று உங்களை தவிக்க விட்டு விட்டார், தெய்வத்தின் குழந்தை என்று நீங்கள் சொன்னதை மனிதர்களான எங்களாலேயே தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தெய்வங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? எனவே தான் நீங்கள் ராமரை கைவிட்டு விட்டு விஸ்வநாதரிடம் போனீர்கள், விஸ்வநாதரை கைவிட்டு விட்டு இன்றைக்கு ஜெகநாதரிடம் போயிருக்கிறீர்கள். விரைவில் ஜெகநாதரும் உங்களுக்கு நல்ல அருளை பாவிப்பார். செத்து போன சிங்கத்தின் தோளை போர்த்தி கொண்டு காட்டுக்கு ராஜா நான் தான் என்று நீங்கள் கதையடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாடாளுமன்றத்தின் நுழைவாசலில் தேசத்தந்தை காந்தியின் சிலை இருந்தது, நாடாளுமன்றத்தின் முன்புறம் அண்ணல் அம்பேத்கரின் சிலை இருந்தது, இன்றைக்கு அவையிலெல்லாம் காணவில்லை. நாடாளுமன்றத்தின் பின்புற வாசலிலே காந்தியை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள், அம்பேத்கரை கொண்டு போய் வைத்திருக்கிறீர்கள், ஆனால் சாணக்கியரையும் சாவர்காரையும் செங்கோலையும் நாடாளுமன்றத்துக்குள்ளே வைத்திருக்கிறீர்கள். அதே போல செங்கோலுக்கு இரண்டு பெருமை உண்டு, இரண்டு பெருமைகளின் குறியீடு, ஒன்று மன்னராட்சியினுடைய குறியீடு. உங்களுக்கு தெரியும் அறம் நேர்மையினுடைய குறியீடு. உங்களுக்கும் நேர்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தமிழ்நாட்டு தேர்தலுக்கு 8 முறை பிரதமர் வந்தார், தமிழ்நாட்டின் பெருமையை, தமிழ் மொழியின் பெருமையை, தமிழ் பண்பாட்டின் பெருமையை பேசினார். தேர்தல் முடிந்தது, உத்தரப்பிரதேசத்தில் போய் தமிழரை பற்றி நீங்கள் என்ன பேசினீர்கள்? பீகாரில என்ன பேசினீர்கள்? ஒரிசாவில என்ன பேசினீர்கள்? உங்களுக்கு அந்த அரசியல் அறமும் நேர்மையும் இருந்திருந்தால் அதை நீங்கள் தமிழ்நாட்டில் பேசியிருக்க வேண்டும். எந்த நேர்மையுமே இல்லாமல் நீங்கள் எந்த ஆட்சியாளரும் இவ்வளவு இழிவாக தமிழ்நாட்டை பேசியதில்லை. அதே போல சிறுபான்மை மக்களை ஊடுருவற்காரர்கள் என்று, அதிக குழந்தைகள் பெற்றுக் கொள்கிறவர்கள் என்று, வழக்கை அபகரிக்கிறவர்கள் என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். தொடர்ந்து இதையெல்லாம் தேர்தல் ஆணையம் பார்த்து கொண்டிருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். 12 MPக்கள் கொண்ட NDAவின் கட்சியை பிரதமர் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறார், அது இந்த நாட்டின் தலைப்பு செய்தியாக மாறுகிறது. எனவே உங்கள் சரிவு ஆரம்பமாகிவிட்டது. ஜனநாயகத்தின் குரல், சமூக நீதியின் குரல் தான் இந்தியாவின் குரல் என்பதை மக்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிப்பார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சா, இது இன்னும் தொடர்ந்துச்சு. இதுக்கப்புறமா? அதுக்கப்புறம் அவை குறிப்பிலிருந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசின பல விஷயங்களை நீக்கிட்டாங்க. அந்த மனுஷன் கடுப்பாக இப்போ திரும்ப விமர்சனத்தை அடுக்க ஆரம்பிச்சிட்டார். என்னங்க ஜனநாயகத்துக்கு எதிராக பண்ணுறீங்க, இவ்வளோ விஷயங்களை தூக்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன வார்த்தைகளை தூக்கினாலும் சரி, நான் சொன்னது சொன்னது தான், அதிலே நிற்கிறேன்னு அவர் ஒரு பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஓகே மக்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்தருக்கு நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், ஆளும் தரப்பு MPs இருக்காங்களே இவங்களோட பதில்கள். ஏன்னா இது தாங்க ஹெல்தியான ஒரு விவாதமாக இருக்கும். இவங்க குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் குற்றம் சாட்டப்பட்டவங்க பதில் கொடுத்து தான் ஆகணும். இவங்க ஏதோ நாம் ஒரு சினிமா செலிபிரிட்டி, நம்ம ஃபேன்ஸ் எதை சொல்கிறாங்க கடந்து போய்டலாம் கிடையாது. எல்லாருமே மக்களோட பிரதிநிதிகள், ஸோ கண்டிப்பாக பதில்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆளும் அரசை விமர்சிக்கல் தான் ஊடக அழகு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் நிறைய ஊடகங்களும் இந்த விஷயத்தை பெரிய கருப்பொருளாக மாற்றியிருக்காங்க. இன்றைய தேர்தல் இந்தியா முழுக்க ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு அரசியல் சார்ந்த செய்தினா நாடாளுமன்றத்துக்குள்ள நடந்த இந்த விவாதங்கள் தான். ஸோ எதிர்பார்ப்போம் என்னென்ன பதில்கள் விளக்கங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நாடாளுமன்றத்தில் பேசினாங்களே அவங்களோட கருத்துக்கள் எந்தளவு உண்மைத்தன்மை இருக்குது, இல்லைனா அரசியல் வன்மத்தோடு கக்கியிருக்காங்கப்பா அப்படின்ற கருத்தை நீங்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.